நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெற்ற மகளையே தனது நண்பருடன் சேர்ந்து ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிங்பூர் மாவட்டத்தில் உள்ள காலம்பூர் பகுதியை சேர்ந்தவர் 50 வயது நபர் ஒருவர் தனது மகளுடன் கடந்த 15ஆம் தேதி கண்காட்சி ஒன்றுக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் தனது நண்பர் மன்சிங் என்பவருக்கு போன் செய்து கண்காட்சிக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன் பிறகு கண்காட்சிக்கு வந்த மன்சிங்குடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் மற்றொரு நபரான மிர்ஜா என்பவர் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தனர். இந்த நிலையில் இரவு வேளையில் எதற்கு அங்கு செல்ல வேண்டும் என தந்தையிடம் மகள் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அந்த தந்தையோ உடனே சென்றுவிட்டு திரும்பிவிடலாம் என்று கூறி அவரின் பேச்சை கேட்ட அந்த பெண் அவருடன் சென்றுள்ளார். மிராஜின் வீட்டுக்கு சென்றதும் அப்பெண்ணை அவர்கள் ஒரு அறைக்குள் தள்ளினர். பிறகு மன்சிங்கும் மிராஜும் அப்பெண்ணை மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். அதன் பின்னர் பெண்ணின் தந்தையும் அவர்களுடன் இணைந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து மறுநாளும் அந்த அறைக்குள் அடைத்து வைத்த அவர்கள் அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது வீட்டுக்கு தப்பி வந்த அப்பெண் தாயிடம் நடந்த சம்பவத்தை கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த அப்பெண்ணின் தாய் உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் வேட்டையில் நடத்தியதில் மிராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். தந்தையும் மன்சிங்கும் தப்பிவிட்டதால் அவர்களை பிடிக்கும் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. மன்சிங் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. குறித்த பெண் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.